தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 53,200 ரூபாய்க்கு விற்பனை. உச்சம் தொட்ட தங்கம் விலை அடுத்தடுத்து சரிவு. கடந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 1,700 ரூபாய் குறைந்தது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை காலை புயலாக மாறும் என தகவல். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. குமரி, நெல்லை, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் தடை. வெள்ள வரத்து அதிகரித்ததை அடுத்து நடவடிக்கை. தமிழக ஆளுநர் மாளிகை முன்பு பாதுகாப்பு அதிகரிப்பு. காவி உடையில் திருவள்ளுவர் புகைப்படத்துடன் அழைப்புதல் அச்சடித்ததற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நடவடிக்கை. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதி கோரிய கேரள அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கும்பகர்ணன் தூக்கத்திலிருந்து எழுந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் மேலும் 6 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி. மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி, பெரம்பலூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அமைகிறது. புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியில் நடைபெற்ற பயிற்சி நிறைவு நாள் அணிவகுப்பில் பங்கேற்ற ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே. ஹரியானாவின் அம்பாலா பகுதியில் சரக்கு வாகனத்தின் மீது மோதிய வேன். 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. 25-க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம். சத்தீஸ்கரில் 8 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினருடன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர். கேரளாவில் பெய்து வரும் மழையால் பல இடங்களில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கேரள ஆறுகளில் வெள்ளம். மக்கள் பாதுகாப்பாக இருக்க அரசு அறிவுறுத்தல். வங்கதேசத்திற்கு எதிரான 2வது T20 போட்டியிலும் அமெரிக்கா வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என கைப்பற்றி அசத்தல். நடப்பாண்டு IPL தொடரின் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா அணியுடன் மோதப்போகும் அணி இது. பிளே ஆஃப் சுற்றின் 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் இன்று இரவு ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் பலப்பெற்றி. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டிக்கு 16.5 லட்சம் கட்டணத்திற்கு டிக்கெட் விற்பதா. ICC-க்கு IPL முன்னாள் தலைவர் லலித் மோடி கண்டனம். அகமதாபாத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ஷாருக் கான் டிஸ்சார்ஜ். சிகிச்சைக்கு பின் உடல்நலம் தேறியதால் குடும்பத்தினருடன் மும்பை திரும்பினார். சேலையில் தேவதை போன்று மாறிய நடிகை ஸ்ருதி ஹாசன். சிவப்பு நிற புடவை அணிந்து ஹிந்தி பாடலுக்கு நடனமாறிய நடிகை சாக்ஷி அகர்வால். இமாச்சல பிரதேசம் குழுவில் உள்ள மகாதேவர் கோவிலில் பாஜக வேட்பாளர் கங்கனா வழிபாடு. மனமுருக சிவனை வணங்கி பிரார்த்தனை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை ஒட்டி கருட சேவை.
நான்கு மாட விதிகளில் கருட வாகனத்தில் எழுந்தருளி வலம் வந்த மலையப்ப சுவாமி.